உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றாக இருக்கும், ஏன்னா நேற்றைய தினம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலக்கூட்டமைப்பு சார்பில் வந்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த போராட்டத்தில் நடந்த ஒரு விடயம்தான் அது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் வந்து தொடர் போராட்டத்தை நடத்தப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனை அடுத்து தான், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் நியமன மறுதேர்வுக்கான 149 அரசாணையை ரத்து செய்ய கோரியும், அடுத்து பணி நியமன வயது வரம்பு உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் வந்து நடந்தது. இதில் தான் சிலர் வந்து தொடர் போராட்டத்தை நடத்தப்போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதனை அடுத்து அங்கு காவல்துறை வந்து குவிக்கப்பட்டு காவல்துறை வந்து 500 மேற்பட்ட ஆசிரியர்களை கைது செய்ததாக தகவல் சொல்லப்படுது. ஸோ இந்த பதிவு ஒரு தகவலுக்காகவே பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இது தொடர்பான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலக்கூட்டமைப்பின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா, நியமன தேர்வுக்கான ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்டது போல் குறிப்பிட்ட டயத்தில் தேர்வு அட்டவணை வெளிவருமா, வேகன்சி கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா, அல்லது 149 அரசாணையை ரத்து செய்ய உள்ளார்களா போன்ற தகவலை தெரிந்து கொள்வதற்கு நாம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உறவுகளே, மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.